இது மோசு பிரதர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபால்ஸ் போய் வர இடம். ஸோ சகோதரர்கள் வந்து அங்கே நின்று பார்க்குறாங்க, ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கிற இடம், ஏதோ தீர்க்கதரிசி நாட்களில் இருந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே இப்போ நம்மளுடைய பயணம் தொடரப்போகுது. ஸோ அப்படியே நடந்து போவோமே. அந்த சத்தத்தெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, அந்த இயற்கையில் பறவைகளுடைய சத்தம், அந்த அருவியோட சத்தம், அதெல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. வித்தியாசமான பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. வருகிற இடத்த ஒரு குடோனில் போகிற மாதிரியே இருக்கு. போய் பார்த்துட்டே இருப்போம். ஒரு மரம், ஒரு நல்ல ஒரு பாதை, வித்தியாசமான பாதையாக தான் இருக்கு. நான் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கேன், பின்னாடி போது சேரும் வரல, மேலே நிற்கிறாங்க. நம்ம அந்த அருவிக்கிட்ட மட்டும் போயிட்டு வருவோம். உண்மையாகவே அது ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு பாதை, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. ஆமாம் பாருங்கள், ஒரே அடர்த்தியான ஒரு காடு, அதில் ஒரு சின்ன பாதை, அது வழியாக இப்போ நான் போயிட்டுருக்கேன். இங்கே கரடிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் தெரியல, சுவாசத்தை நடைபெற்று தான் போகுது. ஸோ இந்த பக்கம் கூட ஒரு வழி இருக்குது பாருங்கள், அது உள்ளே ரொம்ப குடோன் மாதிரி இருக்குது. அதனுடைய நான் கடந்து வந்த இந்த பாதை வித்தியாசமாக இருக்குது. ஒரு சின்ன ஓடை ஒன்று, அதில் தண்ணி புறப்பட்டு வச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ ஒரு வளவழப்பாக இருக்குது. இயற்கையை ரசித்து பாருங்கள், ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே தான் மோசத்து இருக்கிறது வீடு. அந்த அந்த மேலே பாருங்கள், ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வீடு. இது அழகாக இருக்கும், ரொம்ப ஒரு அருமையான இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே தேயில பறிக்கிறாங்க, தெரியுதுன்னா தேயில டீ இலை என்னவாங்க, அந்த டீ இலை தான் இப்போ பறிச்சுட்டு இருக்காங்க. நதியினுடைய சத்தத்தை கேளுங்க, மலையிலேருந்து தண்ணி புறப்பட்டு வருது, அதனுடைய சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அது போகிற பாதையை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். தேவன் இயற்கையில் வச்சிருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம். அருமையான ஒரு பாதை வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு காலிங் வருது. ஸோ அடுத்த இடத்த நம்ம பார்ப்போம். இங்கே போகிற இடத்துல ஒரு பிரதரை நாங்கள் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிரதர் லாரன்ஸ், அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இணைஞ்சிருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் அங்கே போகிறோம். திரும்ப நான் வந்த பாதையை நான் திரும்பி போயிட்டுருக்கேன். ரொம்ப அருமையான இடம், மேலேருந்து எனக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. இது நீங்கள் எல்லோரும் அங்கே பார்க்கணுன்றதுக்காக தான் இதை நான் காமிச்சேன். அங்கே யாராவது வர முடியாதவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் நம்முடைய இணையதளத்துலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இயற்கை எவ்வளோ அழகாக தேவன் அதில் ஆசை வர்றாரு. அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமே தனி. இங்கே ஜபிக்கணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது ஒரு முறை பாருங்க எப்படி இருக்குண்ணே. வா, ரொம்ப சந்தோஷம். ஓ, சார் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓ, பாப்போம். ஆஹா, முடியாதுன்றாரு திருவிதம்பி. எல்லாம் அந்த புக்கில் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா,
சபை ஒழுங்குக்கு பேசிடுறாரு அவ்வளவுதான். அது வந்து இது இப்படிதான் சபை ஒழுங்கு ஆர்டர் ஆர்டர் தான். அதுக்கு மீறி வந்து அதாவது அவரு சீரியஸ்க்கு பேசுற பாயிண்ட் எல்லாம் எப்பவுமே கவனிக்கணும். ஒரு பக்கம் ஆர்டர் சொல்லுவாரு, ஒரு பக்கம் ஆர்டர் சொல்றது யாருக்கு? பிரைடுக்கு.